Assalamualaikum, andur yella nallu. Alhamdulillah, nang nallarkum. Welcome to Junnu. In the video la na tasty ana hotel style kothu parotta da iniki unga kuda share panna poren. First time vandu nama rotiya indha mari kutti kuttiya cut panni vechirukkom. Parotta na maida maavula seivanga. So adha vechi kuda nama indha recipe try pannala. But na iniki vandu konjam healthy ah godhuma maavula senja roti la da indha recipe seiy poren. Rotiya vandu kutti kuttiya cut panni nama vandu side la vechikkanum. As usual, stove on panni pan vechi oil potu onions potu nalla vandu mix pannikalam. Onions vandu 50% namalku oil liye nalla fry aagum. Adukapra vandu namma pachamulaga kothamalli potu nalla vandu mix pannikalam. Thakkaliyum add pannadukaprama pathinga theviyana alavukku uppu konjuma manjal thool potu nalla vandu mix pannikalam. And mulaga thool vandu 2 spoons alavukku eduthirken. Ungalku kaaram evlo pidikumo adukketha mari neenga vandu kaaratha add pannikalam. And vandu na 3 eggs vandu idla add pannirken. எவ்வளோ எக் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோமோ டேஸ்ட் வந்து அவ்வளோவே சூப்பராக இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes நம்ம சிம்லேயே வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸை வந்து பொடியாக நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ரோட்டி இதில் போடும்போது அந்த எக்ஸ் வந்து நல்லா பொடிச்சிக்கும். இப்போ பொடி மாஸ் அளவுக்கு நம்ம வந்து பொடி பொடியாக இந்த எக்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம ரோட்டியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நான் இந்த ரெசிபியை வந்து ஹோட்டல்ஸில் தான் சாப்பிட்டுருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து அசுவங்க வீட்டில் ஸ்பெஷலாக இந்த ரெசிபி செய்வாங்க. வீக்லி ஒன்ஸ்னால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ரோட்டி வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகி நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாம் திக்காகும். ஸோ அதுக்காக ஹாஃப் கிளாஸ் தண்ணி மட்டும் போதும். தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆஸ்டிஸ் ஹோட்டலில் கூட இதே டேஸ்ட்டு தான் வரவங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி டப் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டவ்லேயே வச்சு டப் பண்ண முடியாது, இந்த மாதிரி அடிக்க முடியாது. ஸோ அதுக்காக பேன் வந்து கீழே இறக்கிட்டு நம்ம ரோட்டியை இந்த மாதிரி அடித்தோம்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஹாட் ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க அப்போனா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.